சில பேர் எப்பவுமே இறைவனோட நாமத்தை ஜெபம் செய்து கொண்டே இருப்போம். பஞ்சாட்சர மந்திரத்தை மனதினுள்ளே சொல்லி கொண்டே இருப்போம். கால அளவெல்லாம் கிடையாது, இரவு பகல் என்று கிடையாது, நடுநிசி என்று கிடையாது. மனதிலே எப்பொழுதெல்லாம் நாம் விழிப்பு நிலையில் இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஐயனோட மந்திரத்தை மனது சொல்லிக்கொண்டே இருக்கும். இப்போ இது இயல்பாக வந்துடுமானா, இரத்தத்தினுள்ளே அல்லது இந்த ஊன் உடல் எல்லாத்திலேயுமே அந்த சிவசிந்தனை கலந்துவிட்ட பின்னர் இது ஏற்படுகிறது. இந்த நாம ஜபம் அப்படிங்கிறது அனைத்திலும் உயர்ந்தது அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். அப்படிப்பட்ட நாமத்தை ஒருத்தர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றார், தன்னை மறந்த நிலையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கும் போது இறைவனுடன் நிரந்தர கலந்த நிலையில் இருப்பார். சிலர் நாம ஜபம் எல்லாம் செய்ய மாட்டார்கள், செய்யவும் தெரியாதவர்களுக்கு. மாறாக எப்போதுமே சிவசிந்தனையிலேயே இருப்பார்கள். சிவசிந்தனை அப்படின்னு சொன்னோம்னா சிவகாரியங்களாக இருக்கலாம், சிவனை பற்றிய நினைவுகளாக இருக்கலாம், அவரை பற்றி எண்ணுதலாக இருக்கலாம், சிவாலயங்களை பற்றியதாக இருக்கலாம். ஏதோ ஒன்று எப்பொழுதுமே சிவனை பற்றியோ சிவனோட அந்த செயல்களை பற்றியோ திருவிளையாடல்களை பற்றியோ இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு அவர் படைத்த இந்த உலகத்தின் உலகை ரசித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அழகு அல்லது அளப்பற்றிய ஆற்றல் இதை பற்றியெல்லாம் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் இறைவனின் மீது பாடல் பாடிக்கொண்டிருப்பார்கள், சில பேர் தவம் செய்து கொண்டிருப்பார்கள். இதிலெல்லாம் எது பெரியது அப்படிங்கிற கேள்வியை கேட்க முடியுமா? முதல்ல கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 63 நாயன்மார்களை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு விதத்தில் தன்னுடைய அன்பை வந்து வெளிக்காட்டியிருப்பார்கள், தன்னுடைய அன்பை வெளிக்காட்டியிருப்பார்கள். இப்போ எல்லா விதமான திருவிளையாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா 63 நாயன்மார்களை ஆட்கொண்டதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். அவர்களின் அன்பு மிகையால் அவர்களுக்கு வைத சிறு சோதனைகளிலே அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். எந்த நிமிடத்திலும் எந்த ஒரு சலனத்திலுமே கூட அவர்கள் மனதிலிருந்து அந்த இறை சிந்தனையானது நீங்கவில்லை. எல்லாமே இறைவனுக்கு அப்படிங்கிற மனதும், அதே போல இறைவன் எல்லா இடத்திலும் இருப்பார், எல்லாராகவும் இருப்பார் அப்படிங்கிற அந்த சிந்தனை மிக உயர்ந்ததல்லவா? அதனாலே அவர்களை எல்லாம் ஆட்கொள்கின்றார் இறைவன். எப்பொழுதுமே சிவ சிந்தனையிலே இருப்பவர்கள், சிவகாரியங்களையே செய்பவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்போ இப்போ நம்ம சொன்னதில் நாமத்தை திரும்ப திரும்ப ஜபித்து கொண்டிருக்கிறார்கள், கண்டிப்பாக உயரிய பலனை அளிக்கக்கூடியது. எப்போவுமே சிவனை பற்றிய நினைவிலேயே இருக்கிறார்கள், திருவிளையாடல்களை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறார்கள், அவரது அரும்பெரும் ஆற்றலை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார்கள், கண்டிப்பாக சிவபெருமானோட அன்பையும் அருளையும் பெற முடியும். பாடல் பாடுகிறார்கள், அதே போல் ஆடல் ஆடுகிறார்கள். எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வழியாக அது இருக்கும். இறைவனை அடையக்கூடியதற்கான வழியாக, இறைவன் காட்டிய வழியாக இருக்கும். இதில் இன்னும் சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, இயல்பான ஒரு மனிதன் பிறரை தன்னுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்கின்றான் என்றால் அந்த வாழ்க்கை வந்து வெறும் வாழ்க்கையாகத்தான் போகிறது. அதிலும் பிறருடைய நன்மைக்காக தனது வாழ்க்கையை ஒருவன் அர்ப்பணிக்கின்றான் என்றால் அது உயரிய வாழ்க்கையாக மாறும். இந்த மாதிரி மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தோட அருளை, அதுவும் சிவபெருமானோடைய கருணை பார்வையை பெற்றவர்கள். பிறரின் நன்மைக்காக, பிறருக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தல் அப்படிங்கிறது உயரிய விஷயம். இந்த உலக நன்மைக்காகவே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். இப்போ சித்த பெருமக்கள் எல்லாம் அப்படித்தான், தனக்கென்று எதையும் விரும்பாதவர்கள். அவர்களுக்கு கட்டமாக சித்தி வந்து கை கூட பெற்றிருக்கும். அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஏன்னா அவங்களுக்கு தங்கம் செய்கிறதோ மற்ற வைர வைடூரியங்களை செய்வதோ அவர்களுக்கு ஒரு பெரிதான விஷயம் அல்ல. ஆனால் அவர்களுக்கென்று அவர்கள் எதையும் செய்து கொள்வதில்லை. காரணம், அவர்கள் பிறருக்காக, பிறர் நலனை பேணுபவர்களாக இருக்கிறார்கள். சித்த பெருமக்கள் எப்பவுமே அப்படித்தான். இப்போ சொல்லுவாங்க, ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருந்தாலுமே
சிவாலயத்திற்கு செல்கின்றோம் அல்லவா, அதே போல ஜீவசமாதியாக இருப்பார்கள். தன்னுள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்த நிலையிலே ஜீவசமாதியாக இருக்கிறவர்கள் அந்த இடத்திற்கு சென்றால் அவர்களின் கருணை பார்வை கிடைத்தால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் மாறும் அப்படின்னு சொல்லப்படும். அது உண்மையும் கூட. சித்த பெருமக்கள் நினைத்தால் நடத்தி காட்ட முடியும். இந்த சித்தம் தெளிந்த நிலை அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா, அந்த மாதிரி நிலை. அப்ப அவ்வாறு நம்மால் இருக்க முடியுமா? பிறர் நலனை பேணி கொண்டு நம் வாழ்க்கையை நகர்த்த முடியுமா? அதிலேயே நம்மால் இருக்க முடியுமானா? கண்டிப்பாக இருக்க முடியும். அதற்கு கொஞ்சம் பரந்த மனப்பான்மை, இயற்கையை புரிந்த நிலை, அதே போல இறைவன் நமக்கு இட்ட கட்டளையை உணர்ந்து கொள்ளும் பொழுது அதெல்லாம் சாத்தியம்தான் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ பிறருக்காக வாழ்தலும் தன்னை இறைவனிடத்தே ஒப்புவித்தலும் இரண்டும் ஒன்றே ஆகும். தன்னை இறைவனிடம் ஒப்புவித்தல் அப்படிங்கும் போது நான் எந்த காரியங்களை செய்தாலும் அந்த காரியம் உன்னுடைய ஆணையின் பேரிலே நடக்கின்றது அப்படின்னு அவரிடம் ஒப்படைத்து விட்டு தனக்கென்று எந்த ஆசாபாசங்களும் இல்லாமல் இறைவனிட்ட கட்டளைப்படி நாம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது ஏற்கனவே நம்ம சொன்ன பிறருக்காக வாழ்தலிலே வந்து நிற்கும். ஏன்னா இறைவனிடக்கூடிய கட்டளை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமானது. ஒரு சிலரை உயர்த்தியோ ஒரு சிலரை ரொம்ப கீழ்நிலையில் வைத்தோ இறைவன் பார்ப்பதில்லை. அனைவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையை கொடுத்தாலும் அனைவருக்கும் சரிசமமான உணர்வை கொடுக்கின்றார். இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தருகின்றார். அதை பயன்படுத்தி கொள்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வியே தவிர இறைவன் வாய்ப்பையை கொடுக்கவில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு துன்பம் வருகிறது அல்லது ஒரு சோதனை காலகட்டம் வருகிறது அப்படிங்கும் போதெல்லாம் நம் மனது இயற்கையிலே இறைவனை நாட ஆரம்பித்துவிடும். ஆனால் திட்டிக்கிட்டு நாடுவோம், இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறியே இறைவா அப்படின்னு தான் போவோமே தவிர அந்த கஷ்டம் எங்கிருந்து வந்தது, எதனால் வந்தது, அது எப்படி நீங்கும், இது போன்ற விஷயங்களை நாம் யோசிப்பதற்கே இல்லை. அப்படி யோசிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த துன்பம் எங்கிருந்து வந்தது, அந்த துன்பத்தை எப்படி போக்குவது, அதற்கு மூல காரணமாக இருப்பது எது, இந்த மாதிரி விஷயங்களை ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக நாம் இந்த பிறவியை எடுத்ததன் நோக்கமும் பிறவிக்கான காரணமும் நமக்கு தெரிந்துவிடும். எந்த இடத்தில் துளைத்தோமோ அந்த இடத்தில்தான் தேட வேண்டும். அதே போலதான் துன்பம் ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்திலே தான் எதனால் அந்த துன்பம் ஏற்பட்டது என்று தேட வேண்டும். அப்படி தேடும் போது உண்மையான காரணமானது அங்கு தெரிய வருகிறது. அதன் பலனாக நம்மால் அடுத்த நிலையை உணர முடிகிறது. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும், ஒவ்வொரு எண்ணம் இருக்கும், ஒவ்வொரு கேள்வி இருக்கும், ஒரு சில கேள்விக்கான விடை கிடைக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு வாழ்க்கையிலே நடந்து கொண்டே தான் இருக்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மாட்டிக்கொண்டு பல்வேறு அனுபவங்களை பெறுகின்றோம் இறைவனின் அந்த கருணையினால். இறைவனின் கருணையெல்லாம் கஷ்டமல்லவா வருகிறது அப்படிங்கிற கேள்வியும் வரும் இல்லையா. மனிதனாக பிறந்து விட்டால் மட்டுமல்ல, எந்த உயிரினமாக பிறந்தாலும் அந்த உயிரிலே பக்குவப்பட்ட நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா இன்ப துன்பம் ரெண்டையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த உயிருக்கு இன்பம் மட்டுமே கிடைக்கிறது அப்படிங்கும் போது அது ஒரு கர்வத்தின் உச்சிக்கு சென்றுவிடும். ஒரு உயிருக்கு தொடர்ந்து துன்பம் மட்டுமே வருகிறது அப்படிங்கும் போது அது தன்னம்பிக்கை இழந்து காணப்படும். அப்போ ரெண்டுமே மாற்றி ஒரு இடத்துல வருது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது ஒரு பக்குவ நிலையை எழுதுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த ரெண்டும் நம்மளுக்கு மாற்றி வரும். தொடர்ந்து வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இறப்பு வரையிலும் ஒருத்தன் ஆனந்தமாக இருந்தான் என்றோ அதே துன்பப்பட்டான் என்பதோ இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம், இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் கர்மா அப்படின்னு நம்ம சொன்னாலும் சிவ காரியங்களில் ஈடுபடும் போது அல்லது ஒரு தெய்வ காரியத்தில் ஈடுபடும் பொழுது நம்ம ஒரு உயர்ந்த கொள்கைக்காக அதை நோக்கி பயணப்படும் பொழுது பல்வேறு ஏச்சு பேச்சுகள் இருக்கத்தான் செய்யும். அதை துன்பமாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதை எதிர்கொண்டிருப்போம். நம்ம ஒரு சாதாரணமாக இறைவனை வழிபடும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் அது ஏதோ விரும்பத்தகாத ஒரு செயல் போன்று நினைத்து கொள்கிறார்கள். ஆ, கோவிலுக்கு போறியா, சாமி கும்பிடுறியா, என்ன சொல்கிற அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது பிற நாட்டின் மீது
ஒரு பாசம் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், அவர்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு ஈடுபாடு இருக்கலாம். ஆனால் நம்ம பிறந்த நாட்டோட கலாச்சாரத்தை அழித்து மேற்கத்திய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் தெரியலை. ஏன்னா அவங்க மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருப்பவர்களெல்லாம் நம்மை தேடி வருகிறார்கள். நம் கலாச்சாரத்தை வந்து ரொம்பவே உயர்வாக, அந்த இறை தேடல் அப்படிங்கிறது இந்த பாரத பூமிக்கே உண்டான உன்னத சேவை அப்படின்னே சொல்லலாம். இங்கே பிறக்கின்ற எல்லா மக்களுக்கும் அந்த சேவையை இந்த பாரதமானது வழங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது இறை சேவை செய்யும் பொழுது கண்டிப்பாக இறைவன் துணை இருப்பார். நாம் அந்த இறை சேவையை செய்யும் போது பலரின் பேச்சுகளுக்கும் ஏச்சுகளுக்கும் அந்த ஒரு பொருளாக கூடும் அப்படின்னா அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. சாதாரணமாக நம்ம மனசில் தோணுது சிவபெருமான் வந்துட்டு வழிகாட்டுறார், வந்துட்டு செயல்படுத்து அப்படின்னு ஒரு உத்தரவு நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது, முதல்ல உத்தரவு எப்படி வருது? நமக்கு நெற்றியில் விபூதியை பூசுறது மூலமாக ஒரு சின்ன கீற்று, அப்புறம் நெத்தி நிறைய ஒரு கோடு, அப்புறம் நெத்தி நிறைய மூணு கோடு, அதுக்கப்புறம் நெத்தி முழுவதும் திருநீர். அதே போல் ருத்ராட்சம் ஒரு மாலையாக மீண்டும் கழுத்தில் எறிகிறது. இதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு படிநிலையாக தாண்டி தாண்டி நம்ம வர்றோம். இதையெல்லாம் தாண்டி வரும் பொழுதே பல சோதனைகள், பல ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாகிதான் நாம் வருகின்றோம், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஏன்னா இது எல்லா நிலையிலும் நாம் பக்குவப்பட்டால்தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். எடுத்தமே சின்ன குழந்தைகள்லேருந்து உங்களுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. இந்த கேலி கிண்டலை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ரொம்ப குழந்தையிலிருந்தே நெற்றி நிறைய விபூதி பூசி பழகின்றோம் என்றார். இல்லவே இல்லை, நம்ம வழக்கத்தில் இல்லை, சின்னதாக திருநீர் தான் பூசிக்கிட்டு இருந்திருக்கோம். திடீர்னு நம்மளுக்குள்ள இறைவன் ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் போது சில உண்மைகள் தெரிய வருகிறது. அப்படிங்கும் போது நெத்தி நிறைய விபூதியை பூசணும்னு ஆசை வரும். அந்த நெத்தி நிறைய விபூதியை பூசினதுமே நமக்கே ஒரு சில காலகட்டங்களில் பூசிய உடனே வந்துட்டு பிறர் என்ன நினைப்பார்களோ, அதாவது ஒரு வேகத்தில் ஒரு உணர்ச்சி பிழம்பில் வந்து நம்ம நெத்தி நிறைய விபூதியை பூசிடுவோம். ஒரு பொது வெளிக்கு போகும் பொழுது பிறர் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணம் அங்கு வருகிறது அப்படின்னா நம்ம இன்னும் பக்குவப்படலை அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக நினைப்பார்கள், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. நினைப்பது மட்டுமல்லாமல் அதை வார்த்தைகளாகவும் ஒரு கணைகளாக மாற்றி தொடுப்பார்கள், அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த கணைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, இது எனக்காக நான் பண்ணவில்லை, இது நெற்றியில் விபூதி அணிந்தது எனக்காக பண்ணவில்லை, இறைவனிட்ட கட்டளையை நான் உணர்ந்து கொண்டேன், அதற்காக இந்த உலகத்தின் முடிவு என்ன என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக, இந்த மனித வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக, இந்த பிரபஞ்ச தோற்றத்தை போல அது ஒடுக்கமாகும் போது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக வைத்த விபூதி இது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டா யார் பேசுறதையும் நம்ம பெருசாக கேட்டுக்கொள்ள மாட்டோம்.